ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிசி. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்க வேண்டியது சிலபஸ் தாங்க, அந்த சிலபஸ். ஆனால் நீங்கள் 6 to 10th படிக்காமல் டைரெக்டாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு படிக்காதீங்க, புரியாது. ஃபஸ்ட்டு சின்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், 6th கவர் பண்ணுங்கள், 7th கவர் பண்ணுங்கள். ஆனால் சில நேரத்தில் நம்ம படிக்க வேண்டியதை விட்டுட்டு படிக்க தேவையில்லாததுக்கெல்லாம் போய் நேரமும் காலமும் ஒதுக்கிட்டு இருப்போம், அது வந்து வேஸ்ட்டுங்க. இதுதான் படிக்கணும் நம்ம தெரிஞ்சிட்டாலே 50% சக்ஸஸ் பண்ணிடுவோம், அதை திரும்ப திரும்ப புரிஞ்சு படிச்சிட்டோம்னா 100% சக்ஸஸ் பண்ணிடுவோம். ஸோ ஸ்கூல் புக்கை படித்து குரூப் ஒன் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டது, நீங்கள் க்வெஸ்சனுக்கு வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயின்ஸ்க்கு வந்து ஸ்கூல் புக் போதாது, ப்ரிலிமினரிக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக் போதுமானது, 100% போதுமானது. நான் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணது முழுக்க முழுக்க எந்த கிளாஸும் போகாமல் என்னோடய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் மட்டும்தான் வச்சு எல்லா குரூப் ஒன், ஈவன் 2019 குரூப் ஒன்லேயும் நான் ஸ்கூல் புக் வச்சு தான் பாஸ் பண்ணேன். இப்போ 2022லேயும் நான் ஸ்கூல் புக் வச்சு மட்டும்தான் பாஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து அச்சீவர் சொல்கிறத நம்பணும், ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு தான் மந்திரா. இப்போ நம்ம இவ்வளோ சொல்லிகிட்ருக்கிறது நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம், நாங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் நம்பினா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் நீங்கள் போக முடியும். ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிசி, எ யூனிட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பாரதி விஜயலட்சுமி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். நான் 2018லேருந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். 2018 குரூப் 4, 2019 குரூப் 4, 2022 குரூப் 4 இந்த எல்லா எக்ஸாமும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இது போக 2022 நடந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டும் பாஸ் பண்ணி ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 2022 நடத்தின குரூப் 1 எக்ஸாமும் பாஸ் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டரின் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து எடுத்திருக்கேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிலிமினரி லெவல் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரிசோர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பள்ளி புத்தகங்கள் தான். 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு. அதை நம்ம எப்படி படிக்கணும், என்ன மாதிரி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிலபஸ் எடுத்து வச்சுக்கணும். நான் இனிஷியலாக படிக்கும்போதுங்க எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியலை. ரேண்டமாக ஸ்கூல் புக் 6th எல்லா சப்ஜெக்டும் எடுத்து படித்து முடிப்பேன், அப்புறம் 7th, அப்புறம் 8th, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நம்ம போகணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு புக்கில் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு ரீட் கொடுக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் ரேண்டமாக படிங்க. சில லெசன்லாம் ஜியாகிரஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7th சில லெசன் நம்ம படிக்கவே தேவை கிடையாது. 9th நிறைய லெசன் நம்ம படிக்கவே தேவையில்லை. 10th பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஒரு 4 லெசன் படிக்கவே தேவையில்லை, அது நமக்கு சிலபஸ்லேயும் இல்லை. ஆனால் அது எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ஒரு சிலபஸ் வச்சு தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் எனக்கு சில யூடியூப் வீடியோஸு, சில அச்சீவர்ஸோட வீடியோஸ்லாம் நான் கேட்டிருக்கேன், சிலபஸை வச்சு படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சிலபஸை எடுத்து வச்சு அந்த சிலபஸில் இருக்கிற டாபிக் என்ன, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 6th to 12th புக்கு எல்லாத்தையும் என்டையராக ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டதுனால எந்தெந்த லெசன் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது அப்படின்றது இண்டெக்ஸ் பேஜ் ப்ளஸ் உள்ளவும் எனக்கு தெரியும். அதனால் சிலபஸை எடுத்துகிட்டு எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டு வந்து செக்ரிகேட் பண்ண ஆரம்பித்தேன். அதை செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு அதன்படி இப்போ ஹிஸ்ட்ரியா இன்றைக்கி வந்து ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் படிக்கணுமா, 10th புக்கை படிக்கணும், அண்டு ப்ளஸ் 2 புக்கில் அந்த லெசனை படிக்கணும், அந்த மாதிரி நான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி டாபிக் வைஸ் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு தேவையில்லாத லெசன்ஸ் எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்க வேண்டியது சிலபஸ் தாங்க, அந்த சிலபஸ். ஆனால் தமிழுக்கு மட்டும் சிலபஸ் வச்சு படிக்காதீங்க. தமிழோட சிலபஸே என்னென்னா ஃபஸ்ட் லைன்லேருந்து லாஸ்ட் லைன் வரையும் எல்லாம் படிக்கணும். தமிழ் புத்தகத்தில் நீங்கள் எதையுமே ஒதுக்க தேவையில்லை. 6th to 12th வகுப்பு புத்தகம் வரைக்கும் எல்லா லெசனும், எல்லா இலக்கணமும், எல்லா செயல் பகுதி, எல்லா துணைப்பாடமும் நீங்கள் படித்தே ஆகணும். ஒரு லைன் கூட, ஒரு வேர்டு கூட விடாதீங்க. தமிழ் மட்டும் கம்ப்ளீட்டாக படிச்சுருங்க. மற்ற சப்ஜெக்டு ஆப்டிடியூடே டாபிக் வைஸு தான் படித்து பார்க்கணும்னு எனக்கு தெரியலை. ஃபஸ்ட் வந்து மொத்தம் 6th to 10th புக் வரைக்கும் எல்லா சாப்டரும் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் சிலபஸில் இருக்கிற டாபிக் மட்டும் பார்க்கணுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எல்சிஎம், எச்சிஎஃப் அது எந்தெந்த புக்கில் இருக்குது அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டி எந்த புத்தகத்தில் இருக்கோ அதை மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஐடியாவே எனக்கு அதுக்கு அப்புறம் தான் கிடச்சிச்சு. எல்லா லெசன் எல்லா சாப்டர்ஸையும் பார்க்க தேவையில்லை. அவங்க என்ன சாப்டர் கொடுத்துருக்காங்களோ சிலபஸில் அந்த சாப்டர் மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் போதும் அப்படின்ற ஐடியா எனக்கு அடுத்தது கிடச்சிது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. டைம் சேவ் ஆச்சு, அன்னெசரியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. சில நேரத்தில் நம்ம படிக்க வேண்டியதை விட்டுட்டு படிக்க தேவையில்லாததுக்கெல்லாம் போய் நேரமும் காலமும் ஒதுக்கிட்டு இருப்போம், அது வந்து வேஸ்ட்டுங்க. இதுதான் படிக்கணும் நம்ம தெரிஞ்சிட்டாலே 50% சக்ஸஸ் பண்ணிடுவோம், அதை திரும்ப திரும்ப புரிஞ்சு படிச்சிட்டோம்னா 100% சக்ஸஸ் பண்ணிடுவோம். ஸோ சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துக்காங்க, தமிழ் புத்தகம் எல்லாத்தையும் படிங்க. மற்ற சப்ஜெக்ட் இப்போ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பார்க்கும்போது என்னென்ன லெசன் இருக்கோ அதை மட்டும் டிக் பண்ணுங்கள், என்னென்ன டாப்பிக்கோ அதை மட்டும் டிக் பண்ணுங்கள், அதை மட்டும் படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ஆனால் எல்லா புத்தகத்தையும் கம்ப்ளீட் பண்ணும்.
நீங்கள் 6 to 10th படிக்காமல் டைரெக்டாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு படிக்காதீங்க, புரியாது. ஃபஸ்ட்டு சின்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், 6th கவர் பண்ணுங்கள், 7th கவர் பண்ணுங்கள். ஆனால் என்ன டாபிக் தேவையோ அதை மட்டும் மற்ற சப்ஜெக்டில் படிங்க. ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்டாண்டர்ட் முடிச்சுருங்க 10th வரைக்கும், அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிங்க. லாஸ்ட் மினிட்ல 10th புக்கையும் 12th புக்கையும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்கூல் புக்கை படித்து குரூப் ஒன் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும், ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிடலாம். மெயின்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஸ்கூல் புக் நாலேஜ் இருந்தாலே போதும். ஆனால் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்கணுங்க. அது நமக்கு சப்ஜெக்ட்டுமே சரி கண்டென்ட்டுமே சரி, மெயின்ஸுக்கு இன்டர்வியூ ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கூல் புக்கை விட அதிகமாக படித்து தான் ஆகணும். அதனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக ஒரு இன்ஸ்டியூஷன் போய் படிக்கிறது பெட்டர். நம்ம செல்ஃபாக உட்காந்து தேவையில்லாத படிக்கிறத விட ஒரு ப்ராப்பர் கைடன்ஸில் போயிட்டால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், இவ்வளோதான். ஸோ வந்து ப்ரிலிமினரி லெவல் பாஸ் பண்ணோன்னா ஸ்கூல் புக்கு போதுமானது. அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற மொத்த சிலபஸ் நமக்கு கவர் ஆகிடுது, அதனால் பள்ளி புத்தகம் போதுமானது. நான் அடிஷ்னலாக என்சிஆர்டி புக்ஸுமே படித்து வச்சுருந்தேன், 6 to 12th சிபிஎஸ்சி புக்ஸுமே. பட் அது கண்டிப்பாக படிக்கணும்னலாம் நான் சொல்ல மாட்டேன், தேவைப்பட்டால் படிச்சுக்கலாம். ஆனால் ஈவன் குரூப் ஒன் ப்ரிலிமினரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கு படித்தா போதுமானது. ஆனால் பாலிட்டிக்கு கண்டிப்பாக லக்ஷ்மிகாந்த் படிச்சுக்காங்க, குரூப் ஒன் படிக்கிறவங்க பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் படிங்க. அது மேலே எக்கனாமிக் சர்வே பாருங்கள், பட்ஜெட் பாருங்கள், ஸ்கூல் புக்கு போக, மீதி ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க போதுமானது. மெயின்ஸ்க்கு தயவுசெய்து ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ப்ராப்பராக எல்லாத்தையும் படிங்க. ஏன்னா மெயின்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணால் இன்னும் பெட்டர். ஏன்னா சில நேரம் வந்து நமக்கு புக்கை மட்டும் மெட்டீரியல் மட்டும் வச்சு படித்தா புரியாது, ஆனால் கிளாஸ் நடத்தும்போது ஒரு டாப்பிக்கே டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த அது அது என்ன இன்ஸ்டியூட்ன்றது அது உங்கள் வில்லிங்னஸ், அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்காங்க. பட் ஒரு கைடன்ஸ் இருக்கிறது நல்லதுங்கிறேன்னா, ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு டாபிக் அட்டன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் க்வெஸ்சனுக்கு வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயின்ஸ்க்கு வந்து ஸ்கூல் புக் போதாது, ப்ரிலிமினரிக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக் போதுமானது, 100% போதுமானது. நான் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணது முழுக்க முழுக்க எந்த கிளாஸும் போகாமல் என்னோடய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் மட்டும்தான் வச்சு எல்லா குரூப் ஒன், ஈவன் 2019 குரூப் ஒன்லேயும் நான் ஸ்கூல் புக் வச்சு தான் பாஸ் பண்ணேன். இப்போ 2022லேயும் நான் ஸ்கூல் புக் வச்சு மட்டும்தான் பாஸ் பண்ணேன். ஸ்கூல் புக் மேலே எனக்கு நம்பிக்கை வந்ததுக்கு காரணம், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன படிக்கணும், டிஎன்பிசிக்கு என்ன படிக்கணும் போது சிலபஸ் சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து என்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வெல் எஜுகேட்டட் பேக்ரவுண்ட்லேருந்து வரும், அதனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இது சிலபஸ், இந்த சிலபஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் எல்லாம் ஸ்கூல் புக்கில் தான் கவர் ஆகுது, இதை படித்தாலே பாஸ் ஆகிடலான்னு ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கை நம்ப ஆரம்பித்தேன். அது படிக்க எனக்கு அதுவே கடல் மாதிரி இருந்ததுங்க. ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கே நீங்கள் 6th ப்ளஸ் டூ புக்கை என்டையராக லைன் பை லைன் நீங்கள் படிக்கும்போது அதுவே ஒரு ஓஷன் மாதிரி. அதை படித்து முடிக்கவே இட் வில் டேக் மோர் டைம், ப்ராப்பராக படித்து முடிக்கணும்னா. ஸோ அதை படித்து முடிச்சுட்டு நான் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் நான் டிஎன்பிசிலேருந்து டவுன்லோட் பண்ணி நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் படித்தேன், எனக்கு நல்லா தெரியுது இந்த கொஸ்டினை, இந்த கொஸ்டினை நம்ம புக்கில் படிச்சிருக்கோம், இந்த கொஸ்டினை எனக்கு அக்யூரேட்டாக சிலத்துக்கு ஆன்சர் தெரியல, ஆனால் இதை நம்ம புக்கில் படிச்சிருக்கோம், இந்த புக்கில் இதை படித்தோம், இந்த ஸ்டாண்டர்டில் இதை படித்தோன்ற அளவுக்கு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒன்ஸ் நான் படிச்சுட்டு நான் பழைய டெஸ்ட் க்வெஸ்சன் பேப்பரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா தெரியுது, கேட்டிருக்க எல்லா கொஸ்டினும் புக்கிலேருந்து தான் வந்திருக்கு, ஒரு 10 to 15 கொஸ்டின் தான் அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, அது ஒரு 5 கொஸ்டின் மேபி அவுட் ஆஃப் புக்காக இருக்கலாம், ஒரு 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேராக இருக்கலாம், மற்ற கண்டென்ட் எல்லாம் பார்த்தா ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் ரிப்பீட்டடாக ஸ்கூல் புக்கையே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அச்சீவர் சொல்கிறத நம்பணும், ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு தான் மந்த்ரா. இப்போ நம்ம இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கிறது நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம், நாங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் நம்பினா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் நீங்கள் போக முடியும். நாங்கள் என்ன சொன்னாலும் அதை நம்பாமல் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு இன்ஸ்டியூட்டாக ஒரு பல்காக ஒரு மெட்டீரியல் போட்டிருப்பான், அதை போய் நம்ம வாங்கி படிச்சுக்கலான்னு ஓடிட்டே இருந்தால் ஓடிட்டே தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் நம்ம வந்து ரீச் ஆக மாட்டோம். ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் மட்டும்தான் உங்களோட டைமண்ட், 6 to 12th புக்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். நான் இத்தனை எக்ஸாமில் அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் அதை மட்டும்தான் படித்தேன், நான் அதுக்கு மேலே ஏதாவது படிச்சிருந்தால் நான் சொல்ல போகிறேன். மெயின்ஸுக்கும் நான் வேறு எந்த புத்தகமும் படிக்கலைங்க, அடிஷ்னலாக ஒரே ஆத்தர் புக் லக்ஷ்மிகாந்த் படித்தேன். மீதி சங்கர் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டில் என்ன கிளாஸ் நடத்துனாங்களோ அவங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்து மெயின்ஸுக்கு என்ன புக்கு கொடுத்தாங்களோ அதை நான் படித்தேன். ஏன்னா மெயின்ஸுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் அது ஸ்கூல் புக்கில் அந்த சிலபஸே இல்லை, அந்த டாபிக் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் மெயின்ஸ் வந்து நீங்கள் அது டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு மட்டும்தாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஐஏஎஸ் அகாடமி போனாலும் அவங்களும் அதை தாங்க சொல்லித்தராங்க, இதை மட்டும் நான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் டிஎன்பிசி படிக்க போகும்போதே சில அகாடமியில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லி தருவாங்க, அவங்க யூபிஎஸ்சி டீச்சராக இருப்பாங்க, யூபிஎஸ்சி கிளாஸ் எடுக்கிற டீச்சராக இருப்பாங்க, யூபிஎஸ்சிக்கு அந்த டாபிக் எல்லாம் நடத்துறதுனால உங்களுக்கு சேர்த்து அதை நடத்துவாங்க, ஆனால் அது உங்களுக்கு தேவையே இல்லை, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தேவையில்லாமையும் சிலதெல்லாம் இருக்கும், நீங்கள் அந்த மாதிரிலாம் டைவெர்ட் ஆகாதீங்க. நான் உறுதியாக சொல்கிறேங்க,
ஆறாம் வகுப்பு புக்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தமிழெல்லாம் முடிங்க, அடுத்தது சோஷியல் சயின்ஸ் எல்லாம் முடிங்க, அப்புறம் சைட் பை சைடு வந்து மேக்ஸை பார்க்க ஆரம்பிங்க, சயின்ஸை பார்க்க ஆரம்பிங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தமிழையும் சோஷியல் பார்ட்டையும் முடிச்சுருங்க, லாஸ்ட்டாக சயின்ஸ் பார்ட்டை வச்சுக்காங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ன்றதுனால நான் சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிக்கணும். ஃபஸ்ட்டு 6th, 7th, 8th, 9th, 10th ஸ்ட்ராங்காங்க. இனிஷியல் லேர்னராக நீங்கள் இருக்கும்பொழுது ஆறாம் வகுப்பு புத்தகத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இது போதுமானது. அப்புறம் ஒரு டெஸ்ட்டு பேட்ச் போட்டுக்காங்க ஆன்லைனில், நிறைய இன்ஸ்டியூட்டுங்க டெஸ்ட்டு வைக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் எழுதுங்க, 6th வகுப்பு, 7th வகுப்புன்னு. அப்போ உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுங்க, டைரக்ட் TNPSC எக்ஸாமில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஆஃபீஸர்ஸ் TNPSC.